வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா மூவலூர் ராமமித்திரம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து ஆண்டுதோறும் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்தை இந்த நிதியாண்டு முதல், அதாவது 2022-23 நிதியாண்டு முதல் ரத்து செய்யறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிதியாண்டு முதல் இந்த திட்டத்தின் கீழே யாராலையும் வந்து பதிவு செய்ய முடியாது. ஸோ இந்த திட்டத்துடைய தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த திட்டத்தை கேன்சல் செஞ்சுட்டு இந்த திட்டத்தின் பெயரை மாத்தி வேற ஒரு திட்டமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கல்லூரி பயிலும் மாணவிகளுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இந்த ஆண்டு கல்லூரி 1ஆம் ஆண்டு சேர்ற மாணவர்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பதிவு செஞ்சுக்கலாம். அதே மாரி 1ஆம் ஆண்டுல இருந்து கல்லூரி 2ஆம் ஆண்டு போகக்கூடிய அந்த மாணவர்களும் இந்த திட்டத்தின் கீழே வந்து பதிவு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கல்லூரியில 2ஆம் ஆண்டுல இருந்து 3ஆம் ஆண்டுக்கு வந்து போகக்கூடிய அந்த மாணவிகளும் இந்த திட்டத்தின் கீழே வந்து பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ நீங்க இந்த வருஷம் கல்லூரி படிப்பை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த திட்டத்தின் கீழே வந்து பதிவு செய்ய முடியாது. காலேஜில் படிச்சுட்டு இருக்க எந்த ஒரு மாணவியும் இந்த திட்டத்தின் கீழே வந்து பதிவு செஞ்சுக்க முடியும். ஸோ இது குறித்தின ஒரு சுற்றறிக்கையை உயர்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு மேலோட்டமாக வந்து பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றறிக்கை. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப கல்வி, கலை மற்றும் அறிவியல் கல்வி இளநிலையில் பயிலும் மாணவிகளுக்கான மூவலூர் ராமமித்திரம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு பின்வரும் வழிமுறைகளை தவறாது பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. டிப்ளமோ ஐடி டிகிரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக மூவலூர் ராமமித்திர அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்திற்கு கீழே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா penkalvi.tn.gov.in அப்படின்னு ஒரு இணையதளத்தை வந்து துவங்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட இணையதளத்தில் இத்திட்டத்தில் பயன்பெறும் மாணவிகளின் விவரங்களை 25/6/2022 முதல் 30/6/2022 சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தி உடனடியாக இந்த இணையதளத்தில் பதிவிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே வந்து சேரணும் அப்படின்னா அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரிகள் நிகரநிலை பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை தொடரும் மாணவியர் இத்திட்டத்தில் பயன்பெறுவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும். கல்லூரி படிப்பை வந்து எதனா ஒரு தனியார் கல்லூரியில் கூட வந்து படிக்கலாம். ஆனால் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும். அப்போதான் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்திற்கென இளநிலை பயிலும் மாணவிகளிடமிருந்து அவர்களது சுய விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் பயின்ற அரசு பள்ளி விவரங்கள் கோரப்படுகின்றன. திட்டத்தின் கீழே வந்து அப்ளை பண்றதுக்காக மாணவிகளிடமிருந்து அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் மற்றும் அவங்க பயின்ற அந்த அரசு பள்ளியின் விவரங்களை வந்து சேகரித்தா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பதிவு செய்யறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும் அப்படின்றத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் நகல், அதுக்கப்புறமா வங்கி கணக்கு புத்தக நகல், அதுக்கப்புறமா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், 10th மற்றும் 12th மதிப்பெண் பட்டியல் நகல் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பள்ளி மாற்று சான்றிதழ், அதாவது டிசி வச்சிருப்போம் இல்லையா, நம்ம கடைசியா 12th டிசி வச்சிருப்போம். ஸோ அந்த டிசி வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விவரங்கள் சார்ந்த மாணவியர் மற்றும் பொறுப்பு ஆசிரியர்கள் மூலம் உள்ளீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விவரங்கள் சார்ந்த அந்த மாணவியரோ அல்லது பொறுப்பு ஆசிரியரோ இந்த விவரங்களை வந்து உள்ளீடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியான விவரங்கள் உள்ளீடு செய்வதை சார்ந்த துறை தலைவர்கள் உறுதி செய்திட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாணவியர்கள் பதிந்திடும் தங்களின் அலைபேசி எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்படும் என்பதால் அலைபேசியை தவறாது கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போன்லாம் வந்து ஓடிபி ரீசனுக்காக எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தில் பயன்பெறும் மாணவியருக்கு தகவல் அளித்து கல்லூரிக்கு வரவழைத்து தேர்வு நடைபெற்றாலும் தேர்வு முடிந்த பிறகு முற்பகல் அல்லது பிற்பகல் இந்த விவரங்களை விரைந்து உள்ளீடு செய்தல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து முற்பகலையோ பிற்பகல்லையோ அந்த மாணவரை கூப்பிட்டு இந்த விவரங்கள்லாம் வந்து உள்ளீடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இணைய வசதி உள்ள மாணவியர்கள் தாங்களாகவே தங்களது கைபேசி அல்லது கணினி வாயிலாக மேற்கண்ட இணையதள முகவரியை பயன்படுத்தி தங்கள் விவரங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இதனை சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர்கள் உறுதி செய்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க காலேஜில் தான் போயிட்டு பதிவு பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்களே உங்களுடைய ஃபோன் மூலியமாகவோ அல்லது லேப்டாப் மூலியமாகவோ அல்லது பிசி மூலியமாகவோ மேலே சொன்ன அந்த penkalvi.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விவரங்கள்லாம் 30 6
2022 பதிவு செய்ய வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்குள் கல்லூரி வாரியாக பதிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையின் அறிக்கையை தவறாத அளிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ். இந்த சுற்றறிக்கை வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறாங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க, படிச்சு பாருங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே மூவலூர் ராமமித்திரம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழே எப்படி நம்ம ஆன்லைன்ல நம்மளே எப்படி பதிவு பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி தான் வந்து மூவலூர் ராமமித்திரம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்துக்கு கீழே நம்மளே எப்படி ஆன்லைன்ல பதிவு செஞ்சுக்கிது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். நீங்க தொடர்ந்து கிரீன் அண்ட் டெக் தம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ள வந்து பாருங்க. நம்ம சேனல் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல எப்போ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்றோமோ அது உங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வந்து வரும், நீங்க மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். இதுக்கான வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா penkalvi.tn.gov.in. இதோட லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க. ஓபன் பண்ணினா ஹோம் பேஜ் இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குற மாதிரி தான் வந்து வரும். ஸோ இதுல வந்து லாகின் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணீங்க. நீங்க இது வந்து போன்ல ஓபன் பண்றீங்க அப்படின்னா கூகுள் குரோம் பீட்டா வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த பேஜை வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு சேஞ்ச் பண்ணீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து வரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்றதுனால கீழே வந்து ரிஜிஸ்டர் அதாவது புதிய பதிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. இங்க வந்து நீங்க கையில ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு மொபைல் நம்பரா கொடுத்துருங்க. ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் வித் ஓடிபி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு வந்திருக்க அந்த ஓடிபி இங்க வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வந்து வரும். இதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய டேட்டா பத்து வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து உங்களுடைய டேட்டா பத்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இங்கே வந்து ரெட் கலரில் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கேன், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா ஐஎம்எஸ் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ டிசி வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வந்து எஸ்ஏ கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களுடைய பேரை வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபாதர் நேம் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து தான் லாகின் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும், நீங்கள் அதை வந்து என்டர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துங்க. ஸோ இல்லைனா வந்து விட்டுடுங்க, அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து உங்களை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 MB இருக்கணும், ஜேபிஜி ஜேபிஇஜி இல்லைனா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா கீழே எஜுகேஷன் கேட்டகிரி வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் அக்ரிகல்ச்சர் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை டிமாண்ட் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஐஐடி லா மெடிக்கல் சயின்ஸ் பாலிடெக்னிக் இல்லை வெட்டினரி சயின்ஸ் அண்ட் ஃபுட் சயின்ஸ் வேறு எதனா படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை இங்கே வந்து சூஸ் பண்ணிங்க. காலேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா எந்த காலேஜில் வந்து நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த காலேஜை வந்து இங்கே சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸை வந்து இங்கே சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா காலேஜில் எந்த ஆண்டு சேர்றீங்களோ அந்த ஆண்டை வந்து கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி காலேஜில் ஜாயின் பண்ணி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆண்டு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து இங்கே கொடுங்க. அதேமாதிரி நீங்கள் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எந்த ஆண்டு ஜாயின் பண்ணீங்களோ அந்த இயரை இங்கே கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய காலேஜ் ரோல் நம்பர் என்னவோ அதை வந்து இங்கே கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதாவது நீங்கள் என்னென்ன ஸ்கூலில் படிச்சிக்கோ அந்த விவரங்கள் வந்து கேட்டிருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாரி 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 6th வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டவுனா பஞ்சாயத்தா அப்படின்றதுல நீங்கள் டவுனில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட டவுனை சூஸ் பண்ணுங்கள், இல்லை பஞ்சாயத்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறமா என்ன ஸ்கூலோ அந்த ஸ்கூல் நேம் வந்து சூஸ் பண்ணிங்க. அப்புறம் எந்த ஆண்டு படிச்சிங்களோ அந்த ஆடை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்க. இப்போ 7வது, 8வது, 9வது, 10வது எல்லாமே நான் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இங்கே இருக்க இந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10th மட்டும் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ திரும்ப போயிட்டு அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணிவிட்டு
அதுக்கான இயரை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஸோ டென்த்து டுவெல்த்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. லெவல்த் நீங்கள் அதே ஸ்கூலில் படிச்சிங்க, டென்த்து படித்த ஸ்கூல்லேயே லெவல்த் படிச்சிங்க அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதேமாரி லெவல்த் படித்த ஸ்கூல்லே டுவெல்த்து படிச்சிங்க அப்படின்னா சேம் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ரோல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணி இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. மூணாவது ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பேங்க் நேம் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எந்த வங்கியோட விவரங்களை வந்து கொடுக்க போறீங்களோ அந்த வங்கியின் பெயரை வந்து இங்கே சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா அந்த வங்கி வந்து எங்கே இருக்கோ, அதாவது அதோடைய பிரான்ச் வந்து எங்கே இருக்கோ, அந்த ஏரியாவுடைய பெயரை வந்து கரெக்டாக இங்கே சூஸ் பண்ணிங்க. கிளையின் பெயர் அப்படின்ற இடத்துல பிரான்ச் நேம் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ ஐஎஃப்எஸ் கோடு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக எடுத்துடும். அதுக்கப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ அதேமாரி ரீ என்டர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற இடத்துலையும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக இன்னொரு முறை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரீவியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கொடுத்த அந்த விவரங்கள் எல்லாமே வந்து இங்கே வரும். ஸோ ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இல்லை எதனா தவறுகள் இருக்குது அதை திருத்தணும் அப்படின்னா கண்டினியூ எடிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சைட்லேருந்தும் ஸ்கூல் சைட்லேருந்தும் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வந்து செலுத்தப்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இப்போ நான் சொன்ன இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸும் இதே வெப்சைட்டில் பதிவு பண்ணி வச்சுங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னாலும் பதிவு செஞ்சுக்கலாம். செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பதிவு செஞ்சுக்கலாம். இல்லை நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சிஸ்டர்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ல யாருன்னா வந்து காலேஜில் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணி இருக்கலாம், அல்லது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம். அதோடைய லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.